ஒரு நல்ல ஆசானின் பணி மாணவர்களுக்கு கற்பிப்பது மட்டுமல்லாது அவர்களது திறமையை வெளிக்கொணர்வதுதான். இவ்வார்த்தைகளுக்கு ஏற்ப செயல்பட்டு வந்து மாணவர்களிடையே சிறந்த பேச்சாளராக மட்டும் திகழாமல் அவர்களிடையே ஒரு நண்பராக நிகழ்ந்து வரும் திரு சார்லஸ் காட்வின் அவர்களை பற்றிய தொகுப்பு இதோ உங்களுக்காக. சார்லஸ் காட்வின் மாணவர்களால் அன்போடு சார்லஸ் என்று அழைக்கப்படுபவர். சென்னையில் முதுகலை பட்டமும் பெற்ற இவர் தனது கல்லூரி நேரத்தில் சமூக வேலையில் முனைப்போடு நின்றார். பல இளைஞர்களைப் போல தனது திறமைகளை ஓரிடத்தில் காட்டாது பல இடங்களில் காட்ட முற்பட்டு பல பணிகளை புரிந்து வருகிறார். அது மட்டுமின்றி எண்ணற்ற பல சிறந்த கல்லூரிகள் இவரை நேரில் அழைத்து தனது மாணவர்களுக்கு மனிதவளம் குறித்து விழிப்புணர்வு கொடுக்க அழைக்கும் திறன் கொண்டவர் இவர். இப்பெருமை கொண்ட திரு சார்லஸ் அவர்களை வரவேற்பதில் பெருமை கொள்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் ஒளியின் உருவம். நன்றி, வணக்கம். திரு சார்லஸ் காட்வின் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி நைஸ் டு see the initiative by students for students and ஒளி ஒளியின் உருவம். என்னன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப எனக்கு பிரமிப்பா இருந்தது. இந்த மாதிரி இளைஞர்கள் சேர்ந்து இளைஞர்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றது நோ வாட் அ பியூட்டிஃபுல் தாட். எனக்கு அப்துல் கலாம் சாருடைய கனவு தான், அவருடைய கனவு தான் நினைவாகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மா இந்த ரெண்டு நிறுவனங்களும் சேர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் சில நேரங்களா நந்தகுமார் சாருடைய ஸ்பீச்சை பல நேரங்கள்ல கேட்டிருக்கிறேன், பல செஷன்ஸ்ல கேட்டிருக்கிறேன். பட் எவ்வளவு தடவை திருப்பி திருப்பி கேட்டாலும் அது வெரி வெரி இன்ஸ்பைரிங் ஸ்பீச். அந்த ஸ்பீச் எல்லாம் நீங்க இவ்வளவு தூரம் கேட்டு இதை தாண்டி ஏனோ நல்ல பிரதர் நெருங்கிய நண்பர் ஷாம் அவர் பியூட்டிஃபுல்லா சொல்லிட்டாரு. இன்னைக்கு எல்லா துறைகளும் ஏ டு ஜெட் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டாரு. பட் நான் இதுக்கு மேல உங்களுக்கு நான் சொன்னதையே திருப்பி சொல்ல விரும்பல. பட் ஆனா சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் மற்றும் என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணணும்னு இந்த நேரத்துல ஆசைப்படுறேன். எல்லாருமே 10th ஸ்டாண்டர்ட்ல இருப்பீங்க, 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கீங்க. உங்களுடைய அடுத்த லக்கு என்ன, அடுத்த கெரியர் என்ன அப்படின்ற ஒரு இதுல எதிர்பார்ப்புல நீங்க இருக்கும் பொழுது பல கேள்விகள், வீட்டுல பல கேள்விகள், உங்களுக்குள்ள பல கேள்விகள், சொசைட்டில ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், ஒரு நெய்பர்ஸா இருக்கலாம், எல்லாருடைய கேள்விகளும் ஓடிட்டு இருக்கும் பொழுது எல்லாத்தையும் கேட்டுட்டு இதுல ஒரு டிசிஷன் எடுக்கணும்ன்றது ஒரு பெரிய கஷ்டம் தான் இல்ல. அப்படி பார்க்கும் பொழுது என்னுடைய நான் ஒரு லாஸ்ட் பென் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா எஜுகேஷன் பேக்ரவுண்டுன்னு எடுத்தாலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கு. அதுவும் இன்னைக்கு ஸ்பெஷலா இன்னைக்கு மூணு பேருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது பசங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்திருக்கும், இதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு மார்க் எடுத்தேன். ரைட், மார்க் இஸ் இம்பார்ட்டன்ட். இவரு ஷாமும் பியூட்டிஃபுல்லா சொன்னாரு, மார்க் இஸ் இம்பார்ட்டன்ட் பட் மார்க் அலோன் இஸ் நாட் எவ்ரி திங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னுடைய கெரியர் லைஃப் அப்படின்னு பார்க்கும் பொழுது, லைஃப் கெரியர் அண்ட் இன்னைக்கு ஒர்க் பண்ணிருக்கிற என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் பார்க்கும் பொழுது, நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்தான் நான் வந்தேன். இன்னைக்கு சென்னையில இருக்கிறேன். என்னுடைய நேட்டிவ் கோயம்புத்தூர். சின்ன வயசுல இருந்து 9வது வரை நான் ஸ்கூலுக்கு எதுக்கு போறேன்னே தெரியாது. வீட்டில் எல்லாரும் போனேன், எங்கள் வீட்டில் 5 பேர் பிளஸ் பேரண்ட்ஸ் 7 பேர் மொத்தம் எல்லாரும் 5 பேரும் ஸ்கூலுக்கு போனோம். சரி, கூட சேர்ந்து போயிட்டு இருந்த ஒரு ஒரு அனுபவம். 9th ஸ்டாண்டர்டோட ஸ்கூல் சும்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன், பாஸ் ஆயிட்டேன், லிட்டரலாக நான் படிக்கல. அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் வரும்பொழுது திடீர்னு ஒரு கேள்வி, சார்லஸ் பாஸா ஃபெயிலா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் எனக்கு தெரியல. நான் ஃபெயிலுன்றது நல்லா உறுதியாக தெரிஞ்சது. என்னுடைய என்டையர் டீச்சர்ஸ் எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக சார்லஸ் வந்து 9th ஸ்டாண்டர்ட் திருப்பி படிக்கணும், அவனா பாஸ் பண்ணி பாஸ் ஆனாதான் 10th ப்ரமோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பாவும் அதே பதில் தான். என் மேல நம்பிக்கை வச்சு ஒரு ஒரு டீச்சர் டாக்டர் சுஜாதா மேம், அது எல்லா நேரங்களையும் நான் சொல்றதுதான், அந்த டீச்சர் எந்த தைரியத்துல என் மேல நம்பிக்கை வச்சாங்கன்னு தெரியல. சார்லஸ் பாஸ் பண்ண வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்ற ஒரு ரிஸ்க் எடுத்து அந்த ஒரு ஸ்மால் மோட்டிவேஷன் என்ன 10th ப்ரமோட் ஐ மீன் 9th ஸ்டாண்டர்ட் ப்ரமோட் பண்ணி 10th எனக்கு ஒரு சீட் வாங்கி எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. என் வாழ்க்கையில முதல் படிச்சது டாக்டர் சுஜாதா மேம்காக. அண்ட் 11th அண்ட் 12th வந்தது என்ன படிக்கிறதுன்றதுக்கு அந்த நேரத்துல அந்த யோசனையும் கிடையாது, அந்த அளவுக்கு அறிவும் எனக்கு இல்லாம இருந்தது. ஏன்னா சுத்தி முத்தி பார்க்கும் போது எனக்கு படிப்பே வரல. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் 10th படிச்சேன், அடுத்தது என்ன படிக்கிறதுன்னு கேட்கும் போது எங்க அப்பாட்ட போய் சொன்னேன், நான் ஒரு ஒரு கேட்டரிங் சயின்ஸ் ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னேன். சோ அதுக்கு எங்க அப்பா கேட்டாரு, இதுதான் உன்னுடைய இதா
இன்ட்ரெஸ்டா, இதுதான் உன்னுடைய கெரியர் வாழ்க்கை லட்சியமா அப்படின்னு கேட்டாரு. அந்த கேள்விக்கு வந்து கேட்டபோது எனக்கு அதுக்கு பதில் தெரியல. நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, சுத்தி முத்தி கோயம்புத்தூர்ல சுத்தி பார்க்கும் போது, போஸ்டர் எல்லாம் பார்க்கும் போது, ஒரு ஒரு ஐடி இன்ஜினியர், அந்த நேரத்துல ஐடி எல்லாம் பயங்கர பீக்கா நம்மளுடைய இந்தியால தமிழ்நாட்டுல வந்துட்டு இருந்தது. அப்போ வந்துட்டு இருக்கும் பொழுது நான் ஒரு ஐடி இன்ஜினியருக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரு நெகட்டிவ் திங்ஸையே சொசைட்டில பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒரு ஐடி இன்ஜினியர் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 3000 ரூபா சம்பளம், 4000 ரூபா சம்பளம், அதே போஸ்டர் ஒட்டி இருக்கும் கோயம்புத்தூர்ல. பக்கத்துல போஸ்டர் பாத்தீங்கன்னா ஒரு 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 செஃப், ஒரு பொரோட்டா மாஸ்டர் அப்படின்னு பார்க்கும் பொழுது 10,000 ரூபாய் சம்பளம், 18,000 ரூபாய் சம்பளம் அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்ட் இது பார்க்கும் போது, அப்பெல்லாம் மீம்ஸ் பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இந்த மாதிரி போஸ்டர்ஸ் தான் கண்கள் முன்பாக கோயம்புத்தூர்ல போஸ்டர்ஸா ரோட்ல வால் செவுத்துல எல்லாம் பார்த்து நான் பார்த்த அனுபவம். ஸோ அப்படி இருக்கும் போது எங்க அப்பாட்டையே ஒப்படைச்சிட்டேன். சரி, நீங்க என்ன டிசைட் பண்றீங்களோ அந்த கோர்ஸ் சொல்லுங்க, படிக்கிறேன் அப்படின்னு. 11th 12th வந்து என்னுடைய அப்பா வந்து நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. நான் படிக்கவே வரல, எனக்கு அக்கௌண்டன்சி ஆடிட்டிங் வந்துருமா, வரல. 11th and 12th எப்படியாவது பாஸ் ஆயிரணும் அப்படின்னு சொல்லி எங்க அப்பாக்காக கஷ்டப்பட்டு ஜஸ்ட் பாஸ் ஆயாச்சு. அடுத்தது யூஜி டிகிரி. யூஜி டிகிரி படிக்கும் பொழுது என்ன என்ன பண்றதுன்னு தெரியல, டிசைட் பண்றது. இப்போ எல்லாரும் 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறீங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க அப்பாட்ட விட்டுட்டேன் அந்த டிசிஷனையும், என்னால் டிசைட் பண்ண முடியாத ஒரு காரணத்தினால. 2.5 வருடம் காலேஜ் வந்து 2.5 இயர்ஸ் எங்க அப்பாக்காக தான் காலேஜுக்கே போகணும். பிஎஸ் இவர் ஷாம் பிரதர் பேசும்பொழுது கூட சொன்னார், ஒரு கோர்ஸ் பேச்சுலர் இன் சோஷியல் ஒர்க், அந்த கோர்ஸ் எதுக்காக எங்க அப்பா சேர்த்து விட்டாங்கன்னு அப்போ புரியல, இன்னைக்கு எனக்கு புரியுது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல இருக்கிறான். மேபி ஒரு நல்ல படிக்கிற மாணவன் ஒரு ஒரு நல்ல ஒரு கெரியர் என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்ற அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நோக்கி, அவங்களுடைய பேஷனை நோக்கி டிசைட் பண்ணியிருந்திருக்கலாம் இந்த நேரத்துல. ஆர் மேபி ஒரு மிடில் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், மேபி இந்த ஒரு கேள்வி இருக்கலாம். பல பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, இதுல வந்து எனக்கு எது வரும்ன்ற ஒரு கன்ஃபியூஷன்லயே இருக்கலாம். டிசைட் பண்ணிருப்பீங்க, இது எடுக்கலாமா, ஏ எடுக்கலாமா, பி எடுக்கலாமா, மெக்கானிக்கல் எடுக்கலாமா, சிவில் எடுக்கலாமா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எடுக்கலாமா, இல்ல வேற ஏதாவது எடுக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கலாம். ஆர் என்ன மாதிரி ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா இருந்தா அடுத்தது என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு கேள்வியோட, பல கேள்விகளுக்கும் பதில் தெரியாம ஏதோ ஒண்ணு பார்த்து பக்கத்துல இருக்கிறவங்க என்ன எடுக்கிறாங்களோ அதையே எடுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வாழ்க்கை மாறினதுக்கான பல காரணங்கள்ல சில காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த ஒரு ஒரு ஃபைனல் இயர் படிக்கும் போது, 5th செமஸ்டர் படிக்கும் போது என்னுடைய சீனியர் கேட்டார் ஒரு கேள்வி, அடுத்தது நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டார். அந்த கேள்விக்கு எனக்கு பதிலே தெரியல. நான் என்ன படிக்கிறேன்றது எனக்கு தெரியல, ஆனா அதுக்கப்புறம் என்ன கெரியர் வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதுக்கும் அந்த கேள்விக்கு பதில் தெரியாம இருந்தது. அந்த நாள் எனக்கு தூக்கவே வரல. இன்னைக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படிதான் இருக்கும், அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்றது அந்த கேள்விக்கு பதிலே தெரியாம கூட இருக்கலாம். அந்த அந்த கேள்வி என்னுடைய 5th செமஸ்டர் 3rd வருடம் நான் கல்லூரி படிக்கும் போது என்னுடைய சீனியர் கேட்டப்போ, அந்த நாள் ஃபுல்லா தூங்காம, நைட்டு ஃபுல்லா தூங்காம அடுத்த நாள் ஒரு இன்டர்நெட் சென்டருக்கு போறேன், ப்ரௌசிங் சென்டர். அப்போ மொபைல் ஸ்மார்ட் போன் கிடையாது, வீட்டுல இன்டர்நெட் கிடையாது, ஒரு இன்டர்நெட் சென்டருக்கு கோயம்புத்தூர்ல போறேன். போய் இந்த கோர்ஸ் படிச்சா என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் இருக்கு அப்படின்றது அப்பதான் நான் தேட ஆரம்பிச்சேன். தேடி பார்க்கும் பொழுது இதற்குரிய 13 ஸ்பெஷலைசேஷன் இருந்தது. அது அந்த 13 இதுல நான் வீட்டுக்கு வந்து லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு அந்த பேப்பர் வைத்து உட்காந்து ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்கிறேன். வீட்டுல அடுத்தது கேள்விக்கு அந்த இதுக்கு யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறதும் தெரியல. அப்பா அம்மா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டாங்க, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியலன்ற ஒரு சிச்சுவேஷன்ல பிஜி டிகிரிக்கு வந்து இது அப்ளை பண்ணலான்றதுக்கு மெயின் காரணமா, அதை டிசைட் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு என்ன வரும் அப்படின்றத நான் யோசித்து எழுத ஆரம்பிச்சேன் என்னுடைய டைரியில். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கீங்க, 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கீங்க, இன்னைக்கு வந்து அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருமே உங்களுக்கு அது பதில் சொல்ல முடியாது. நம்ம தான் நம்ம அதுக்கான பதிலை தேடிக்க முடியும். மேபி என்ன மாதிரி ஒரு லாஸ்ட் பென் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பேரண்டா ஒரு ஒரு என்னுடைய அப்பா எந்த அளவுக்கு உதவி செய்தாங்களோ, நம்மளுடைய டீச்சர்ஸ் மேபி உதவி செய்தாங்களோ, அதையும் தாண்டி நம்ம வந்து என்ன சூஸ் பண்ண போறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய முதல் மெசேஜ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஐடென்டிஃபை யுவர் ஸ்ட்ரென்த், வாட் யூ ஆர் குட் அட். அது என்ன வேணா இருக்கலாம், ஒரு மியூசிக்கா இருக்கலாம், ஒரு ஆர்டா இருக்கலாம், ஒரு டிசைனா இருக்கலாம், அது வந்து ஒரு 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 சிவில் இன்ஜினியரிங்கா இருக்கலாம், அது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கலாம், டெக்னாலஜியா இருக்கலாம், என்ன அக்ரிகல்ச்சரா இருக்கலாம், மாடு மேய்க்கிறதாவே கூட இருக்கலாம். ஷாம் பிரதர் சொன்ன மாதிரி இன்னைக்கு எல்லா துறைகளுக்கும் ஸ்கோப் நல்லாவே தான் இருக்கு. ஸ்கோப் எதுக்கு நல்லா இருக்கு, எதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு வேண்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு கூகுள் போனாலே தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு கூகுள்ல எல்லா விஷயங்களுக்கும் பதில் இருக்கு. ஆனா என்ன பொறுத்தளவு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு கேள்வி கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தளவு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அந்த கோர்ஸை அன்னைக்கு ஃபைனல் இயர்ல தான் என்னால டிசைட் பண்ணி மூவ் பண்ண முடிஞ்சதுக்கான காரணம்,
எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்க்கும் பொழுது மக்களோட பேசி மக்களோட இது பண்றது ஹேண்ட்லிங் பீப்புள் பீயிங் வித் பீப்புள் இஸ் சம்திங் வெரி வெரி ஸ்பெஷல் விச் ஐ தாட் தட் இஸ் மை ஸ்ட்ரென்த் அண்ட் தட் இஸ் வாட் ஐ லவ் வித் ஸோ அன்னைக்கு பிடிச்சது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த 13 ஸ்பெஷலைசேஷன்ல ஹெச்ஆர் அப்படின்ற ஒரு துறையை சூஸ் பண்ண ஆரம்பிச்சு அடுத்தது இது வந்து எனக்கு செட் ஆகுமான்னு பல கேள்விகள் இருந்தது அன்னைக்கு நான் நல்லா பேச மாட்டேன் பேச வராது பக்கத்துல நண்பர்களோட கூட ரொம்ப அளவா பேசக்கூடிய ஒரு மாணவன் அதை தாண்டி நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் பட் ஆனா சில விஷயங்கள் இதுக்கு வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கு இதை கத்துக்கணும் அப்படின்றதுல ஒரு வெரி தனத்துல அதை வந்து அந்த டிசைட் பண்ணி கோர்ஸ்ல மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்ட்ரென்த் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இரண்டாவது அது பிடிச்சிருக்கா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 4 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சிடலாம் 4 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சு ஒரு வேலையிலையும் ஜாயின் பண்ணிடலாம் வாரம் வாரம் வருடம் வருடம் போக போக அந்த கம்பெனிலேயோ சரி அந்த துறையிலேயோ சரி நம்ம சக்சஸ்ஃபுல்லா க்ரோ ஆக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிடிக்காத ஒரு வேலையிலையோ பிடிக்காத ஒரு துறையிலேயோ சேர்ந்து லைஃப் லாங் கஷ்டப்படுறதை தாண்டி இன்னைக்கு இதுதான் எனக்கு பிடிக்கும் இதுதான் என்னுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு அதை கனெக்ட் பண்ணி எனக்கு பிடிச்சதுல வேலையோ என்னுடைய கெரியரையோ அமைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டோம் நம்மளுக்கு என்ன வரும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிச்சோம் மூன்றாவதாக இதுக்கு வந்து காசு கிடைக்குமா இன்னைக்கு எனக்கு ஆர்டிஸ்ட் ஆகணும் ஆசை நல்ல வரைய தெரியும் நல்ல டிசைன் பண்ண தெரியும் நான் கம்ப்யூட்டர்ல நல்ல கிராஃபிக் டிசைனிங் பண்ணுவேன் மோஷன் டிசைனிங் பண்ணுவேன் ஆர் எனிதிங் எனக்கு நல்ல சமையல் தெரியும் இன்னைக்கு வந்து பயங்கர பெய்டு செஃப்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஹோட்டல்ஸ்ல அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையுமே சக்சஸ்ஃபுல் ஆக முடியும் அப்படின்றது தான் என்னுடைய நம்பிக்கை என்னுடைய ஆசையும் கூட என்ன நான் என்ன பொறுத்தளவு மாணவர்களுக்கு நான் அதை தான் சொல்லுவேன் ஸோ அந்த மூணாவது வந்து இந்த காசு சம்பாதிக்க முடியுமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம்தான் பட் ஆனால் காசு மட்டுமே எல்லாமே கிடையாது காசு ரொம்ப முக்கியம் பட் மணி வில் நாட் பி த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் ஐ செட் வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் வாட் யூ ஆர் குட் அட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் மூன்றாவது காசு அப்படின்றது அதனால நம்மளால சம்பாதிக்க முடியுமா அப்படின்றது தெரிஞ்சுக்க வேண்டியதும் அதை பத்தி ரிசர்ச் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அண்ட் நான்காவது என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு பிலாசபியே ஸோ அந்த நான்காவது என்ன அப்படின்னா இந்த இந்த துறைக்கு எனக்கு பிடிச்சதான வேலைக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு சொல்ற துறைக்கும் வந்து உலகத்துல அந்த நீட் இருக்கா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்டியூம் டிசைனிங் பிடிக்கும் அப்படின்னா ஒரு 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 டிசைனிங் பிடிக்கும் அப்படின்னா அந்த துறைக்கு இந்த உலகத்துல நீடு இருக்கா அப்படின்றது பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் ஸோ அதை இந்த 4 விஷயங்களும் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வந்து கரெக்டான கெரியரா சூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏன்னா ஒரு 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 4 வருஷம் காலேஜ் படிச்சிட்டோம் ஒரு கம்பெனியில ஒரு 3 வருடம் 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து லைஃப் லாங் நம்ம ஒரு கெரியர்ல நம்ம பில்ட் பண்ணி நம்ம க்ரோ ஆக போறோம் அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா பிடிச்ச வேலையில நம்மளுக்கு எது வருமோ அதை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி அதை கனெக்ட் பண்ணும் போது இட்ஸ் லைஃப் இஸ் மோர் ஆஃப் கனெக்டிங் த டாட்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இதை தாண்டி சில டிப்ஸ் மட்டும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் என்ன முதல் டிப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையில யார் கூடயும் லைஃப்ல கம்பேர் பண்ணிடாதீங்க எங்க வீட்டுல 5 பேர் எங்க வீட்டுல வந்து ரொம்ப பிடிச்சதே என்னன்னா எங்க பேரண்ட்ஸ் யாரையும் எங்களோட ஒருத்தரை கம்பேர் பண்ணது கிடையாது மற்றவர்கள் பக்கத்துல இருக்கிற நெய்பர் சரி ஐ மீன் சொசைட்டில இருக்கிறவங்க சரி பல பேர் கம்பேர் பண்ணிருக்காங்க எனக்கு சின்ன வயசுல இருந்து பிடிக்காத வார்த்தையே கம்பேரிசன் ஆனா இன்னைக்கு யோசித்து பார்க்கும் போது கம்பேரிசன் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பேரிசன் இஸ் குட் அது எப்படி குட் அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பேரிசன் இஸ் ஹெல்த்தி இஃப் யூ ஆர் கம்பேரிங் யுவர் ஓன் செல்ஃப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நீங்களே கம்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா தட் இஸ் த பெஸ்ட் திங் யூ கேன் செரிஷ் இன்னொருத்தரோட வாழ்க்கையில கம்பேரே பண்ணிடாது அவங்க இவ்வளவு மார்க் எடுக்கிறாங்க அவங்க இந்த கோர்ஸ் எடுத்திருக்கிறாங்க அவங்களுக்கு இது நல்லா வருது அவங்களுக்கு அது நல்லா வருதுன்னு கடவுள் வந்து எல்லாத்திலையும் யூனிக்கா படைச்சிருக்கிறாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கில் இருக்கும் ஃபைண்ட் அவுட் வாட் யூ ஆர் குட் அட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என்ன பொறுத்தளவு அந்த சின்ன வயசுல இருந்து பிடிக்காத நான் வந்து எப்படி திருப்பிக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தளவு சக்சஸ் எப்படின்னா 35 மார்க்ல இருந்து 40 மார்க்கோ 45 மார்க் எடுத்தேன்னா தட் இஸ் சக்சஸ் இன்னைக்கு எல்லாருக்குமே லைஃப் வில் பி மோர் மீனிங்ஃபுல் இஃப் யூ கேன் கம்பேர் வித் இன் யுவர் ஓன் செல்ஃப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல மார்க் எடுத்துட்டோம் அப்படின்றதுனால மார்க் அலோன் இஸ் நாட் எவ்ரி திங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கை தாண்டி நிறைய விஷயங்களை நம்ம சாதிக்க வேண்டியது இருக்கு உங்க கூட இப்போ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம் 10th ஸ்டாண்டர்ட் படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஒரு கோல்டு மெடல் எடுத்திருந்திருப்பாங்க
ஆர் ஒரு ஸ்டேட் டாப்பரா எடுத்திருந்திருப்பாங்க. அந்த மார்க்கை வச்சு நம்ம என்ன சாதிக்க முடியும், அதை தாண்டி நிறைய விஷயங்கள் கத்துக்க வேண்டும் அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு லைஃப்ல கெரியர்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து மார்க் வச்சே சாதித்தவர்கள் கிடையவே கிடையாது. இன்னைக்கு என்ன பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன வரும், மார்க் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், பட் இதையெல்லாம் சேர்ந்து லைஃப் இஸ் மோர் ஆஃப் கனெக்டிங் த டாட்ஸ் சொன்னல, இதெல்லாம் சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் வாழ்க்கையே சுவாரஸ்யமா இருக்கும். அதை தாண்டி இரண்டாவது கம்பேரிசனை தாண்டி அடுத்தது இரண்டாவது என்ன அப்படின்னா, இவ்வளவு நாள் வந்து நம்மளுடைய லைஃப்ல வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸ் நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிளா இருந்திருப்பாங்க, நம்மளுடைய டீச்சர்ஸ் நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிளா இருந்திருப்பாங்க. என்ன பொறுத்தளவு இன்னைக்கு மாணவர்கள் இந்த தருணத்துல கெரியர்ல அடுத்தது நம்ம வாழ்க்கையில என்ன சாதிக்கணும்னு டிசைட் பண்ற நேரத்துல யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ஓன் செல்ஃப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மாணவர்கள் நீங்க தான் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிள். ஆனா யூ ஹாவ் அ வெரி குட் சப்போர்ட்டிங் சிஸ்டம் வேர் எவ்ரிபடி கேன் ஹெல்ப் யூ டு ஃபைண்ட் அவுட் ரைட் கெரியர் பாத். இவ்வளவு தூரம் இந்த இந்த ரெண்டு நிறுவனங்களும் சேர்ந்து இவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஒரு முயற்சி எடுத்து ஸ்பீக்கர்ஸை கொண்டு வந்து உங்களுக்கு சில நாலேஜ் இண்டஸ்ட்ரியில எப்படி இருக்கு, என்னென்ன வேலைவாய்ப்பு, என்னென்ன கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றதுக்கு சொன்னதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நாங்க எல்லாருமே ஒரு வெல்விஷரா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான். இதையெல்லாம் தாண்டி நீங்க ஆஸ் அன் இண்டிவிஜுவல், நீங்க ஆஸ் அ ஸ்டூடெண்ட், நீங்க என்ன டிசைட் பண்ண போறீங்க அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. என் வாழ்க்கை என் கையில் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. நம்ம யாரையுமே பிளேம் பண்றதுல எந்த விதமான பிரயோஜனமுமே கிடையாது. நான் இந்த பேக்ரவுண்ட்ல இருக்கேன், எனக்கு இவ்வளவுதான் வசதி, இந்த மாதிரி ஒரு ரூரல் பேக்ரவுண்ட்ல இருக்கிறேன், எனக்கு வீட்லயும் அந்த ஒரு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லை, எங்க அப்பா அம்மா கைட் பண்றதுக்கு இல்லை அப்படின்னு மற்றவங்களை பிளேம் பண்றதுல எந்த விதமான அர்த்தமுமே கிடையாது. நம்ம கையில வந்து இன்னைக்கு வந்து இருக்கிற ஃபெசிலிட்டியில நம்ம பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா மாணவர்களும் சக்சஸ்ஃபுல்லான, இன்னைக்கு அப்துல் கலாம் சார் எடுத்துக்கோங்களேன், அவருடைய ஊருக்கு போய் ராமேஸ்வரம் கிட்ட அவருடைய ஊருக்கு போய் அவருடைய வீட்டு இருக்கிற அந்த சரௌண்டிங் எல்லாம் பார்க்கும் பொழுது அவரால் வாழ்க்கையில எவ்வளவு தூரம் லட்சியத்தை லைஃப்ல அடைய முடிஞ்சது அப்படின்றதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா, அவருக்கு என்ன ஃபெசிலிட்டி இருந்தது, அவருக்கு என்ன பெரிய எக்ஸ்போஷர் இருந்தது அந்த காலத்துல, இதை எல்லாம் தாண்டி அவர் இவ்வளவு தூரம் சாதிக்கிறாரு அப்படின்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வர்ச்சுவல் மீட்டிங்ல இருக்கிறோம் அப்படின்னாலே உங்க கையில டெக்னாலஜி இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு நம்மளால சாதிக்க முடியும். சோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், நிறைய பேரோட பேசுங்க, நிறைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, மற்றவங்க எல்லாம் எப்படி சாதித்தாங்க அப்படின்னு பாருங்க. இன்னைக்கு வந்து நீங்க நினைக்கலாம் என்னுடைய ஐடியா இதுதான், என்னுடைய எனக்கு இதுதான் வருது, இதுக்கான நல்ல சம்பாதிக்க முடியாதுன்னு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு நாலு பேர் கூட பேசும் பொழுது அவங்களுடைய கைடன்ஸ் கேட்கும் பொழுது நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில எப்படியெல்லாம் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஒரு சாதாரண ஒரு டிசைன் ஆர்டிஸ்ட் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய டெக்னாலஜி கம்பெனில ஒரு பெரிய டிசைனரா இருக்கிறாங்க, ஒரு சாதாரண கிராஃபிக் டிசைனர் இன்னைக்கு ஒரு பெரிய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ஒரு ஹுண்டாய் கம்பெனியா இருக்கலாம், ஒரு மாருதி கம்பெனியா இருக்கலாம், ஒரு பென்ஸ் கார் கம்பெனியா இருக்கலாம், சாதாரண படிப்பறிவில்லாத லாஸ்ட் பென் ஸ்டூடெண்ட் கூட இன்னைக்கு பெரிய லெவல்ல கலக்கிட்டு இருக்கிறாங்க பெரிய பெரிய நிறுவனங்கள்ல. ஐடி துறையில ஜாஸ்தியா நான் இருந்திருக்கிறேன். இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய முதல்ல ஒரு ஒரு 15 வருடமா ஐடி துறையில இருக்கிறேன். முதல்ல 8-10 வருடங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியுமே பார்க்கும் பொழுது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் நான் பார்க்கும் பொழுது மாணவர்களை வந்து மார்க்குன்றது வந்து ரொம்ப ப்ரியாரிட்டியா இருந்தது. ஆனா கடந்த 5-7 வருடங்களா பார்த்தீங்கன்னா மார்க்குக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸே நிறைய ஐடி நிறுவனங்கள் கொடுக்கறது கிடையாது. ஸ்பெஷலி எங்களுடைய நான் ஒர்க் பண்ற கம்பெனி பாத்தீங்கன்னா ஜோ, ஏறக்குரிய 20-25% எங்களுடைய எம்ப்ளாயிஸ், ஏறக்குரிய 9,000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. 25% ஆஃப் அவர் எம்ப்ளாயிஸ் டோன்ட் ஹேவ் அ டிகிரி அட் ஆல். எங்களுடைய இதுலயே ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங் இருக்கு, அதை பத்தி நிறைய சொல்ல விரும்பல, நீங்க போய் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்களேன். ஸோ இது இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, மார்க் மட்டுமே எல்லாமே கிடையாது, டிகிரி மட்டுமே எல்லாமே கிடையாது. என்ன பொறுத்தளவு ஒவ்வொரு மாணவனும் சின்ன சின்ன வேல்யூஸையும் சின்ன சின்ன விஷயங்களையும் கத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வாழ்க்கை கலர்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கம்பேரிசனை பத்தி சொன்ன, வாழ்க்கையில யார் கூடயும் கம்பேரிசன் பண்ணிடாதீங்க. இரண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில பர்பஸ் அப்படின்றது சாதாரணமா எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. ஸ்பெஷலி ஷாம் சொன்னாரு, நம்மளுடைய நந்தகுமார் சார் சொன்னாங்க, பர்பஸ் அப்படின்றது ஒரு சாதாரண சின்ன ஆசையா கூட இருக்கலாம், அது கூட பர்பஸ் தான், அது கூட பேஷன் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பர்பஸையும் அந்த பேஷனையும் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணலாம்னு பாருங்க. இதை நோக்கி ஒரு அது ஒரு புள்ளி தான், அதை எப்படி கோலம் போட்டோ, அது ஒரு சின்ன சாதாரண ஒரு 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 லாங் டேர்ம் ஒரு தூரமா இருக்கிற ஒரு ஒரு ட்ரீம் கெரியரா இருக்கலாம், அதுக்கு எப்படி உங்க வாழ்க்கையில ஒரு ரோடு போட்டு அதுல டிராவல் பண்ண முடியும்னு பாருங்க. அண்ட் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மூன்றாவது, அதை கத்துக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
You should always have thirst or hunger for learning, my dear friends. Okay, na idha choose pannitan, idha taandi, idhila idha sambandhama enna na achieve panna mudiyum, idha pathi enna na kattuka mudiyum, and the awareness abindrathu romba romba mukkiyam. And na modhalla sonna mari responsible account, you know, you as students, you should be responsible for your own self. You should be accountable for your own self, my dear friends. Vaalkai abindrathu vandu, it's not a race. Vaalkai enbadhu race e kedaiyadhu. Life is a journey, my dear friends. நம்ம இன்னைக்கு வந்து பிடிக்காத ஒரு துறையை சூஸ் பண்ணி இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் அதை பத்தி ரெக்ரெட் பண்ணி இது பண்றதுல அவசியம் ஐ மீன் ஃபீல் பண்றதுல யூஸே கிடையாது. ஆனால் அதனால இந்த தருணம் 10th ஸ்டாண்டர்டா இருக்கலாம், 12th ஸ்டாண்டர்டா இருக்கலாம், அடுத்தது என்ன கோர்ஸ் டிசைட் பண்ண போறீங்க அப்படின்றது பணத்தை தாண்டி ரொம்ப முக்கியமா நீங்க எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது வந்து என்ன பிடிக்கும் அப்படின்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன வரும்ன்றது முக்கியம். And be stay focused on, my dear friends. வாழ்க்கையில பணம் அப்படின்றது என்னைக்கு வேணா சம்பாதிச்சுக்கலாம், ஆனா லைஃப்ல வந்து இன்னைக்கு வந்து நம்மளுக்கு பிடிச்சது செய்யறோமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய உதாரணங்கள் எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு கெரியர்ல லைஃப்ல கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல இருக்கிறீங்க, தமிழ்நாடுன்னு எடுத்துக்கோங்களேன். கடைசியா ஒரே ஒரு இதை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். நம்ம ஊர்ல பிறந்து வளர்ந்து இன்னைக்கு சாதித்த நிறைய இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டிஸ் இருக்கலாம். நான் நிறைய பேர் என்னை பொறுத்தளவு இன்ஸ்பைர் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் பக்கத்துல என்னுடைய தமிழ்நாட்டுல என்னுடைய கோயம்புத்தூர் மாநகர்ல ஆர் சேலம்லயோ ஈரோட்லயோ திருப்பூர்லயோ நாமக்கல்லையோ இருந்து இன்னைக்கு உலக லெவல்ல கலக்கிட்டு இருக்கிற பெரிய இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டிஸ் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்த பாதையை பார்த்தீங்கன்னா, யூ வில் பி ஏபிள் டு சூஸ் யுவர் ரைட் ஓன் கெரியர் பாத். அவர்கள் பார்க்காத தடைகளே கிடையாது, அவர்கள் சாதிக்காத சாதனையே கிடையாது. அண்ட் ஜஸ்ட் கிவ் நேமிங் சோ மெனி நேம்ஸ். என்ன இன்னைக்கு பார்த்துக்கோங்களேன், என்னுடைய எனக்கு பொறுத்தளவு இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு முன்னாடி பேசினாரு ஷாம். ஒரு சாதாரண ஒரு கோயம்புத்தூர்ல எந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டமும் இல்லாம ஒரு சாதாரண எஜுகேஷன் பேக்ரவுண்ட்ல இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு நிறுவனத்தை நடத்தி பல 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 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து பல பேருக்கு ஒரு ஒரு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டியும் லைஃபையும் கொடுத்துருக்காருன்னா, இதுக்கு மேல என்ன இன்ஸ்பிரேஷன் வேணும் மாணவர்களுக்கு? எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இன்னைக்கு நம்ம மத்தியில நம்ம முதல் ஸ்பீக்கர் பேசினார் நந்தகுமார் சார். அவருக்கு இருந்த சூழ்நிலையிலையும் அவருக்கு இருந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்லயும் அவருக்கு இருந்த சூழ்நிலைகளும் தாண்டி தடைகளை மீறி இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஒரு பெரிய ஒரு பதவியில இன்னைக்கு கவர்மெண்ட்ல இன்னைக்கு பெரிய லெவல்ல மக்கள் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு 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 பொறுப்புல இருக்காரு அப்படின்னா, இதுக்கு மேல ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் என்ன வேணும் இல்ல? சோ ஃபைண்ட் அவுட் இன்ஸ்பிரேஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சில இன்ஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர பயங்கரமா இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு இது சில இன்ஸ்பிரேஷன் பாருங்களேன், நம்மளுடைய தமிழ்நாட்டுல அண்ணா ஆட்டோ அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை பத்தி கூகுள் பண்ணி பாருங்க, நிறைய பேர் வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. சாதாரண ஆட்டோ டிரைவர் இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல்லா இன்னைக்கு உலக லெவல்ல அவர் ரீச் ஆயிருக்காரு அப்படின்னா, இஸ் எ வெரி ஃபேமஸ் டெட்எக் ஸ்பீக்கர், இன்னைக்கு ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர், ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். பல கம்பெனி பெரிய டெக்னாலஜி கம்பெனில கூட மோட்டிவேஷன் ஸ்பீக்கருக்கு யாரை கூப்பிடுறோம் தெரியுமா? அண்ணா ஆட்டோ டிரைவர் அப்படின்றவர் சென்னையில மிகவும் புகழ்பெற்றவர். அவரை கூப்பிடுறது அதுதான் சாதாரண. இன்னைக்கு வந்து சாய் காந்த் அப்படின்ற ஒரு ஒரு டீ கடை ஒரு இன்னைக்கு பெரிய லெவல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுல எஸ்டாப்ளிஷ் பண்ணவர் சுரேஷ் அப்படின்றவர். அவர் பொள்ளாச்சி பக்கத்துல இருந்த ஒரு ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான். பெரிய ஐடி நிறுவனத்துல ஒர்க் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்பி வந்து ஒரு டீ கடை ஆரம்பிக்கணும் ஆசைப்பட்டு இன்னைக்கு ஒரு டீ கடை பெரிய அளவுல பிரான்சைஸும் வச்சிருக்கிறார் சாய் காந்த் அப்படின்றது. இது ஏன் அப்படின்னா, பல நிறுவனங்கள்ல ஒர்க் பண்ணாலும் அவருக்கு அனுபவங்களை சேர்த்து கொண்டு அவருக்கு பிடிச்ச வேலையை பண்ணணும் அப்படின்றது 6 வருஷம் கழிச்சு டிசைட் பண்ணாரு. தப்பே கிடையாது. Life is a learn, life is more of continuous learning, my dear friends. 5 வருடத்துல 10 வருடத்துல சாதிக்க முடியல அப்படின்னாலும் இட்ஸ் ஓகே. பட் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய லட்சியத்தை அடையணும் அப்படின்ற அந்த ஒரு நெருப்பு இருந்ததுன்னா வாழ்க்கையில என்னைக்கு வேணா அச்சீவ் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற பொறுப்புல உங்களுக்கு இருக்கிற அந்த 12th ஸ்டாண்டர்ட் ஆர் 10th ஸ்டாண்டர்ட்ல இது எவ்வளவு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்கான காரணம் இன்னைக்கே சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் ஈஸி ஃபார் யூ. அதுதான் ரொம்ப முக்கியம். லேட் ஆயிருச்சு, என்னால சூஸ் பண்ண முடியல, எங்க அப்பா டிசைட் பண்ண கோர்ஸ்க்கு நான் ஜாயின் பண்ணிட்டேன், ஆல்மோஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் மை நியூ கெரியர் அப்படின்னா, ஓரளவுக்கு பிடிச்சது பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு கண்டினியூ அப்படின்னா இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே, நம்மனால டிசைட் பண்ண முடியல, இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க, மேபி இந்த 2 நிறுவனங்கள் மூலமா ஏதோ ஒரு அண்ணனோ அக்காவோ கைட் பண்ணி இந்த கோர்ஸ்க்கு இது பண்ணிருக்காங்கன்னா இட்ஸ் ஓகே. பட் ஆனா லைஃப் வந்து அதையும் தாண்டி அதுல எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சோ என்ன பொறுத்தளவு உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு காலையில நாளைக்கு இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சு நாளைக்கு காலையில ஐயோ இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்கிறோமே இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றோம் அப்படின்றது சலிப்பு வந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
பிடிக்காத வேலையில ரொம்ப நாள் கண்டினியூ பண்ணவே முடியாது மை ஃப்ரெண்ட். ஸோ அதனால வாழ்க்கையில நான் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத சூஸ் பண்ணுங்க, அதுல ரொம்ப கிளியரா இருங்க. அதை தான் வாழ்க்கையில லட்சியமா அதை அடையணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது லைஃப் வில் பி மோர் மீனிங்ஃபுல். என்ன பொறுத்தளவு நான் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, என் வாழ்க்கையில வந்து பணத்தை ரொம்ப ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா வைக்காம கடைசி ப்ரியாரிட்டியா வச்சு முதல் கம்பெனி, இதை மட்டும் சொல்லி நான் ஐ வாண்ட் டு எண்ட் ஐ நோ ஃபார் கியூ அண்ட் டே. முதல் கம்பெனியில வந்து எனக்கு வேலை வாய்ப்பு கிடைச்ச போது மூணு கம்பெனி வேலை வாய்ப்பு கிடைச்சது. ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஐடி துறை பொலாரிஸ் அப்படின்றது, இரண்டாவது கம்பெனி ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனி, மூன்றாவது ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி ஹோட்டல் கம்பெனி, இன்டர்நேஷனல் ஹோட்டல் கம்பெனி. அந்த மூன்று இதுலையும் பார்த்து உள்ளதுலயே கம்மி சம்பளம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஐடி துறை தான். அந்த ஐடி துறையை எதுக்கு சூஸ் பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்கு, புதுசா நான் கத்துக்கலாமே, நான் இன்ஜினியரிங்கே படிக்காம ஒரு ஐடி துறையில எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சே அப்படின்ற அந்த ஒரு ஆச்சரியம். வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும், என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வரணும் அப்படின்ற ஒரு 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 விடாமுயற்சியில அந்த 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 பர்டிகுலர் கம்பெனியை சூஸ் பண்ணேன். ஒன்றரை வருடம் ஆச்சு அதுல வந்து ப்ரூவ் பண்றதுக்கு. அதையெல்லாம் தாண்டி இவ்வளவு தூரம் என்னுடைய ஐடி துறையிலேயே தான் என்னுடைய என்டையர் ஜேர்னி இப்பதான் இந்த வருடம் ஆனதுக்கான காரணம். இன்னைக்கு திரும்பி பார்க்கும் பொழுது அன்னைக்கு அந்த அன்னைக்கு மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் கம்பெனில பணத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தேன்னா, இன்னைக்கு வந்து என்னுடைய எனக்கு ஆசைப்பட்ட கெரியரை நான் வந்து ரீச் பண்ணியிருப்பேனா அப்படின்றது ரொம்ப டவுட்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் இஸ் நாட் எ ரேஸ், லைஃப் இஸ் எ ஜேர்னி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மணி இஸ் நாட் எவ்ரி திங், மார்க் இஸ் நாட் எவ்ரி திங், டெசிக்னேஷன் இஸ் நாட் எவ்ரி திங், கோல்டு மெடல் இஸ் நாட் எவ்ரி திங். இது எல்லாமே ரொம்ப முக்கியம்தான், ஆனால் இது வந்து டாப் ப்ரியாரிட்டி அப்படின்றது என்ன பொறுத்தளவு சொல்ல மாட்டேன். ரொம்ப முக்கியம், ஆனாலும் இதை எல்லாம் தாண்டி உங்களுக்கு பிடிச்சது, உங்க மனசுக்கு திருப்தி படுத்துறது, உங்க வாழ்க்கை லட்சியத்துக்கும் உங்க கனவையும் நிறைவேற்றுறதான ஒரு துறையை நீங்க சூஸ் பண்ணும் போது லைஃப் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். 60 வயசு ஆனாலும் 70 வயசு ஆனாலும் எனக்கு பிடிச்சதை பண்ண அப்படின்ற அந்த ஒரு மூமெண்ட் இருக்கு பாருங்களேன், that is something very very beautiful my dear friends. With this I would like to stop for Q&A. Wishing you all the very best. Enudaiya contact details na in the chat la share pandren, and now in the tips ungalku helpful ah irundhirukku nu nenikiren. Maybe ungalku idhai in taandi engaloda thodarbu kollanum nenachinga na enudaiya contact details I will share in the chat group. Over to the team. Mudhal varisai manavargal anaivarum madippenukku pin odikondirukkum ivvulagil பின்வரிசை மாணவனாக மதிப்பெண்ணுக்கு பின் போகாமல் வாழ்க்கைக்கு எது தேவை என்று புரிந்து கொண்டு வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை தெரிந்து அதன்படி மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்தும் திரு சார்லஸ் கார்ட்வின் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். தங்களது பொன்னான நேரத்தில் எங்களுக்காக இவ்வேலையை செலவழித்த மூவருக்கும் எங்கள் எஸ்எஃப்எஸ் மற்றும் உளியின் உருவம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு முட்டையின் உள்ள அரிசி பருக்கை போல, மரங்களில் உள்ள இலைகளைப் போல, வானத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல, என்ன முடியா அளவிற்கு உள்ளது நம் பாடப்பிரிவுகள். 1000 வெற்றி பாதைகள் உள்ளன, அதில் உன் வெற்றி பாதையை ஏதென்று தீர்மானித்து முன்னேறு மானிடா என்ற வார்த்தைக்கிணங்க அடுத்ததாக 12 வகுப்பிற்கு உள்ள பாடப்பிரிவுகளை பற்றி ஒரு தொகுப்பு இதோ உங்களுக்காக. மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஒரு முன்னேற்ற படியாக அமைய பெற்ற Students for Students with Uliyin Urvam Career Guidance Program. It is an e-book. And the e-book is what you can see in the course. There are complete details in the course. There are entrance exams. There are entrance exams. There are palavidamana data sulladakiya da andha book. We are happy to release this e-book on behalf of SFS and Uliyin Urvam. Yes. Good evening to everyone. I'm Akshaya, founder of Uliyin Urvam. So we are very much proud and proud to release this e-book for our 12th students. So this book contains complete course details and entrance exams details and other college related things. It is not about educational institute advertisements. It's only about the courses details. So on behalf of our guest, we are releasing this e-book from Students for Students and Uliyin Urvam team.
Sir, few words about our ebook releasing, sir. Charles, sir, we have been released our ebook for this event freely for the students of 12th and 10th, which contains about the informations of courses and entrance exams details. So we are happy to release this book. So kindly few words about it, sir. The link has been shared in comment section. On the link click பண்ணினா அந்த book அந்த bookோட details மூணு bookமே வந்து நீங்க ஈஸியா வந்து ஃப்ரீயா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். It has been posted in comment section. Sir, it's over to you, sir. Yes, பெரிய ஒரு முயற்சி இது. And நம்ம எனக்கு ரொம்ப இன்னுமே பிரமிப்பா இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய முயற்சி, ஏன்னா மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் மூலியமா நிறைய மாணவர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் ஒரு பெரிய ஒரு வழிகாட்டியாகவும் இருந்திருக்கிறாங்க அப்படின்றதுல நான் ரொம்ப ஒரு நெகிழ்ந்து போய் இருக்கிறேன். I don't have words to thank the entire team who have worked for this. And ena enakku oru periya oru experience ena na vandu chennai vandirundappo oru 17 varadangalukku munbaga chennai vandappo romba pudusa irundhathu ellame oru company la internship nu solluvaanga la 12th ku idukkum endha oru exposure um illama adala irundha oru velai vaipukku romba useful ah irukum nu solluvaanga andha nerathila poi oru internship appdin poi ninkum bodhu security kuda oru company la ulle oda maatanga andha alavukku oru 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 periya oru challenge oru pudhu ooruku poi pudhu pudusa nam oru experience gather pandradhukku but innikku na edutha muyarchiyum na innikku students kuda jaasti connect pannu pesanum endradhukku aasa padradhukana kaaranam enna appdi kettingna innikku maanavargalukku vandu indha maari oru awareness create pannala enna enna opportunities irukku enna enna maari oru students ku vandu oru internship ah irukalam oru project ah irukalam or indha maari oru eye opening awareness about what are the scope which are available in in the industry pala nirvanangalla enna enna velai vaipu irukku appindra andha oru எக்ஸ்போஷர் கிடைச்சதுன்னா இன்னைக்கு மாணவர்கள் வந்து அவங்களே வந்து சூஸ் பண்ணி இன்னைக்கு அவங்க வந்து லைஃப் பயங்கர ஒரு இதா இருக்கும். ஏன்னா இது சாதாரணமா இருக்கலாம், அது வந்து தட் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸும் ஒளியின் உருவமும் சேர்ந்து எடுத்த முயற்சி வந்து என்ன பொறுத்தளவு வந்து பல வருடங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு நடந்த இந்த கான்ஃபரன்ஸ் மூலியமா இந்த செஷன் மூலியமா ஒரு 10 வருடங்களுக்கு அப்புறம் நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது உங்களுடைய கெரியர்ல நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு செஷன் மூலியமா ஒரு அவேர்னஸ் கிடைச்சோ ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சோ ஆர் மேபி உங்களுடைய உங்களுடைய உங்களால ஒரு ஒரு கிளாரிட்டி வர முடிஞ்சதுக்கு இந்த ஒரு இனிஷியேட்டிவ் காரணமா இருந்ததுன்னா ஐ திங்க் ஹூவர் இனிஷியேட்டட் திஸ் அண்ட் தி என்டையர் டீம் வில் பி ரியலி ஹாப்பி ஃபார் வாட் தே ஹவ் டன். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம், எக்ஸ்போஷர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் எடுத்த ரெண்டையும் ரொம்ப முக்கியம் என்று கருதி இன்னைக்கு எடுத்த இந்த இந்த ஆர்கனைசேஷனுக்கும் இந்த டீமுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்காக நாங்கள் எந்த சப்போர்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயார். இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இருந்தாலும் இன்னைக்கு மாணவர்கள் எந்த உயரத்துக்கும் போய் அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் எனக்கு இல்லை. கண்டிப்பாக இன்னும் மற்ற ஸ்பீக்கர்ஸும் அதை அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க் யூ, விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். நோ ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் ஓவர்வெல்ம்ட் டு சீ தி ஹார்ட் ஒர்க் பிஹைண்ட் திஸ் இனிஷியேட்டிவ். தேங்க் யூ சோ மச் சார். டாக்டர் ஷியாம் பிரசாத் சார், ஃபியூ வேர்ட்ஸ் ஃபார் திஸ் ரிலீஸ் ஆஃப் புக். ஷியாம் சார். யாமா, சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப பெரிய ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து இவ்வளோ அருமையான ஒரு 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 இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்க நினைக்கும் போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அண்ட் மோர் தேன் தட், கிரியேட்டிங் சம் கண்டென்ட்ஸ் அண்ட் பப்ளிஷிங் இட் ஃபார் குட்னஸ் ஆஃப்
ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கும் போதும் சார்லஸ் பிரதர் சொன்ன மாதிரி ரொம்பவே பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா இந்த இந்த ஒரு வயசுல வந்து இதெல்லாம் நீங்க பண்றதுன்னு நினைக்கும் போது இட்ஸ் டூ ஹியூஜ் ஆக்சுவலி. ஸோ ரொம்ப பெரிய விஷயம் நீங்க பண்ணது, இட்ஸ் இட்ஸ் ட்ரெமெண்டஸ். கீப் கோயிங் வித் த ஃப்ளோ. கண்டிப்பா என்ன சப்போர்ட்ஸ்னாலும் சார்லஸ் அண்ணாவும் சரி நந்தகுமார் அண்ணாவும் சரி எல்லாருமே கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட சேர்ந்து நாங்களும் பயணிக்க ரொம்ப தெளிவா தயாராகவும் இருக்கும். ஸோ லெட்ஸ் கோ அஹெட் அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. And by the way, I thank Charles Godwin Nanna and Nandakumar Ayyar Sanna for you know adding up to the session. So oru periya value nama indha program create panirukanga avanga rendu perum namakkaga. So romba happy ah irukku. And idhukku mela innum nariya vishayangal vara irukku brother. Adhukku munnadi Charles Sanna ku oru chinna information solli kirumuren brother. Ivanga ellarume vandu students for students um seri ivangalum seri uliyin uliyin seri ரெண்டு அமைப்புகள்ல இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வாய்ப்பு கிடைச்ச ஒரு அவார்ட் ப்ரோக்ராம்ல அன்னைக்கு மீட் பண்ணி பேசின ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் இன்னைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாம் ஹெல்ப் பண்றது அவங்க பண்ற ஹெல்ப்பை விட ஸோ அதை ஒரு காரணம் நினைக்கிறேன். ரொம்ப பெரிய விஷயம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, சத்தமெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. So by the way, ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் ஃபார் யுவர் டைம். Thank you, brother. No, it is really very, very special for me. என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா இந்த ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைச்சதுனாலே அவங்க வாழ்க்கையில வந்து மாற்றும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. So, my complete fullest support for your initiative, brother. Anytime. Thank you so much, sir. It means a lot to us. So as we are beginners, these words from inspirations are very pleasant and diamond words for us, sir. So naang ellarume ipo startup and beginners a irukom, we are also learning and teaching others. So it is completely a learning process. Innumum kattikittu nariya sevigalai seiya uliyan urvamum students for students organization um kaathukondirukirathu, sir. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் பீரியட்ல இந்த மாதிரி என்ன சிச்சுவேஷன் சுத்தி இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி வாழ்க்கையில கண்டிப்பா நம்ம வந்து we will be able to achieve more அப்படின்ற அந்த ஃபோக்கஸ் இருந்ததுன்னா நம்மளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தோம் அப்படின்னா இதையெல்லாம் தாண்டி வர முடியும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த லாக்டவுனை பொறுத்தளவு நான் எப்படி பாக்குறேன் அண்ட் அதோ இந்த இனிஷியேட்டிவும் பார்க்கும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமா எல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமா என்னது என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஒன், இந்த லாக்டவுன் பீரியட்ல நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்குன்ற ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத பாருங்க. இரண்டாவது, லைஃப்ல என்னைக்குமே வந்து வீட்டுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி இந்த லாக்டவுன் பீரியட்ல ஹவு பெஸ்ட் யூ கேன் ஹெல்ப் யுவர் ஃபேமிலி, மேபி ஃபார் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் மேபி ஃபார் யுவர் பிரதர் ஆர் மேபி ஃபார் யுவர் சிஸ்டர். அண்ட் மூன்றாவது, நம்ம சொசைட்டில நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் புள்ள தானா வரும் அப்படின்னு வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்க்கும் பொழுது நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் போது அதோடைய மீனிங் உள்ள அர்த்தம் அவங்க சொன்னவங்களுடைய உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் பொழுது நம்மள அறியாமலே நம்மளும் நிறைய விஷயங்களை கத்துக்குவோம், நம்மளும் வந்து அது மூலியமா க்ரோ ஆகும்ன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கையில நான் ரொம்ப அதை அனுபவிச்சிருக்கேன், அதனால நான் சொல்றேன். அதை நம்மளுக்கு தெரியவே தெரியாது, நம்மளுக்கு எதிர்பார்க்காம. ஸோ அந்த மாதிரி இது ஸ்பெஷலா இந்த ஆர்கனைஸ் பண்ண இந்த நம்ம வாலண்டியர்ஸ் அந்த என்டையர் டீம் அவங்க எதையும் எதிர்பார்க்காம எதையும் இது பண்ணாம இவங்க இவ்வளவு எடுக்கிற முயற்சி இவங்களுடைய முயற்சி இவங்களுடைய எஃபர்ட் இவங்களுடைய டைம் எனர்ஜி எல்லாத்துக்குமே வந்து அறியாத விதத்துல they will be able to get so much of blessings. And beyond that, இதே இது நீங்க கவனிக்கிற இந்த இதுல கான்ஃபரன்ஸ்ல அட்டன் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதை மட்டும் கொஞ்சம் ரொம்ப முக்கியமா வைத்து நீங்களும் இதை வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற அந்த ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது அது அதோடைய மீனிங்கே அதுதான். இல்ல நம்மளுக்கு ஒருத்தவங்க இது பண்ணாங்க நம்ம இன்னொருத்தருக்கு உதவி பண்றோம் அந்த அந்த ஒரு மைண்ட் செட் நீங்களும் எடுத்துட்டு போகணும் அப்படின்றது இந்த நேரத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நன்றி. Thank you so much, sir. Sir, I have a query to Charles Govind, sir. சொல்லுங்க. Yes. Sir, ஜூஹோவோட கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் டுவெல்த் முடிச்சுட்டு போறவங்க இல்ல காலேஜ் முடிச்சுட்டு அவங்களுக்கான என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் ஜூஹோ பத்தி கொஞ்சம் டீடைல்டா சார்? ஓகே, கண்டிப்பா. இப்போ என்னன்னா இன்னைக்கு வந்து
ஜோஹோ அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏறக்குறைய ஒரு 24-year-old கம்பெனி, ஐடி நிறுவனம். ஐடிலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்கு. ஐடி சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க, மற்ற நிறுவனங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதான ஒரு ஒரு ஐடி நிறுவனம். இரண்டாவது அது என்னன்னா, ஐடி சர்வீஸ் என்னன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் காக்னிசன்ஸா இருக்கலாம், இன்ஃபோசிஸா இருக்கலாம், டிசிஎஸ்ஸா இருக்கலாம், ஹெச்சிஎல்லா இருக்கலாம், அந்த மாதிரி. ஸோ ஜோஹோ ஐடி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி அப்படின்றது தான் ஜோஹோ. ஸோ எங்களுடைய சொந்த ப்ராடக்டே கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஒரு ஒரு நிறுவனத்துக்கு வேண்டியதான நிறைய அப்ளிகேஷன் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த இது தான் ஜோஹோ அப்படின்றது. தமிழ்நாட்டில் ஆரம்பித்தது எனவ எல்லாமே வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் சென்னை, செங்கல்பட்டுக்கிட்ட குடுவாஞ்சேரி அப்படின்ற இடத்துல, அதை தாண்டி தென்காசி அப்படின்ற ஒரு இடத்துல இன்னும் ஜோஹோ ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இந்த டுவெல்த்து முடித்த மாணவர்களை வந்து இன்னும் இங்கே ஒரு இனிஷியேட்டிவாக ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு, முதல்ல வந்து ஜோஹோ யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு இருந்தோம், இப்போ இந்த வருடத்திலிருந்து அதுக்கு பேர் மாற்றிருக்கிறோம், ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு. ஏன்னா யூனிவர்சிட்டி அப்படின்னா ஒரு டிகிரி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து இது ஆரம்பித்ததுக்கான காரணமே பார்த்தா, நிறைய பேருக்கு ஸ்கில் இருக்கு, அவங்க வந்து என்ன ஒரு அவங்களுடைய இது வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு பணமோ ஒரு 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 டிகிரியோ அது ஒரு தடையா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்கு ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இந்த ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்றது வந்து ஏறக்குறைய 15 வருடமா இருக்கு. 15 வருடத்துல அதனுடைய இன்டேக் எப்படி உள்ள வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 17-20 வயசுக்குள்ள இருக்கணும் மாணவர்கள். எய்தர் 12th ஆர் டிப்ளமோ மேக்சிமம் படிச்சிருந்திருக்கலாம். ஸோ மார்க்கை பாக்குறதே கிடையாது, நம்பர் ஒன். இரண்டாவது, இப்ப ஜோஹோ ஸ்கூல்ஸ்ல வந்து என்ட்ரன்ஸ்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாங்குவேஜ் வில் நாட் பி அ ப்ராப்ளம். இப்ப சில நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ரிமோட் பேக்ரவுண்ட்ல இருந்து இருக்கலாம், இங்கிலீஷ் எனக்கு பெரிய பேச வரல, மேபி தமிழ் பேக்ரவுண்ட் தமிழ் மீடியம் பேக்ரவுண்ட்ல இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து திறமைக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஸோ பசங்க கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன சின்னதா வந்து ஒரு 6th standard டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்ச ஸ்பெஷலி மேத்தமெட்டிக்ஸ் இல்ல ஒரு ஐடி ஐடி இன்ஜினியரிங்னாலே மேக்ஸ் அப்படின்றது ஒரு கொஞ்சம் பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ அந்த 6th standard டென்த் ஸ்டாண்டர்டில் படித்ததான மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடான ஆப்டிடியூடு தான் அவங்களுக்கு வந்து கேள்விகளாக இருக்கும் ஃபார் என்ட்ரன்ஸ். ஸோ அவங்க உள்ளே வரும்பொழுது நோ மோர் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங், லாஜிக்கல் திங்கிங், அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் அதை தான் பார்ப்போம். ஸோ அதை முடிச்சுட்டு வந்தாங்கன்னா 2 வருடம் ட்ரைனிங், ட்ரைனிங் முடித்து உள்ளேயே ஜோஹோக்காகவே அவங்க வந்து இன்ஜினியர் ஆயிடுவாங்க, ஒரு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போகலாம். ஸோ என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நீங்கள் கேட்டதுக்கு பதில் வந்து என்னன்னா, ஒரு ஐடி நிறுவனம் அப்படின்னாலே மாணவர்களுக்கு இருக்கிற ஒரு ஒரு பதில் என்ன அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர், இதுதான் ஒரு ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். ஆனால் இங்கே பொறுத்தளவு இன்னைக்கு ஐடி நிறுவனங்களில் பல கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கலாம், அதுலேயே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை தாண்டி ஒரு ஒரு நல்ல வரைய தெரியும், டிசைனர் ஆகணும், கிராஃபிக் டிசைன் பிடிக்கும், மோஷன் கிராஃபிக்ஸ் டிசைன் பிடிக்கும், டிசைன் ஆர்டிஸ்ட் ஆர்ட் வரையறது அதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா ஒரு டிசைனராக கூட ஆகலாம், அந்த திறமைக்கு வாய்ப்பு இருக்கு. மூன்றாவது, நல்ல கம்யூனிகேஷன் இருக்கு, எனக்கு நல்ல இங்கிலீஷ் தெரியும் பட் ஆனால் ஒரு அளவுக்கு அடுத்த லெவலுக்கு நான் கற்றுக்கணுன்ற ஆசை இருக்கு அப்படின்னாங்கன்னா அவங்க வந்து பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு இதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸில் போகலாம், மார்க்கெட்டிங்கில் போகலாம், பிஸ்னஸ் அனலிஸ்டாக மாறலாம். ஸோ அதுவும் வந்து எங்களுடைய கம்பெனிலேயே அந்த ஒரு வேலை வாய்ப்பும் இருக்கு. அண்ட் அதை தாண்டி இன்னும் பல கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதை பற்றி ஜாஸ்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்ற வெப்சைட் ஒன்று இருக்கு, அதில் போய் பாருங்க. மேபி அதுலேயே ஃபேஸ்புக்கு லிங்க்கும் இருக்கு, யூடியூப் லிங்க்கும் இருக்கு, அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி உள்ளே வரலாம் அப்படின்றதுக்கு. அதை தாண்டி என்னுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன், எனக்கு மேபி என்னுடைய இதில் இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ மெசேஜ் அனுப்புங்க, ஹெல்ப் யூ அவுட். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா இப்போ கம்ப்ளீட்டா 12 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜோஹோவோட பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும், அவங்களோட கேரியர் செட்டலுக்கு வந்துட்டு இது ஜோஹோ வந்து ஒரு குட் பிளாட்ஃபார்மா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, இது இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க இது வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கிற மாதிரியோ ஒரு ஏதோ ஒரு கல்லூரியில படிக்கிற மாதிரியோ ஃபீஸ் கட்டி படிக்கிறதும் கிடையாது. இது வந்து படிக்கிறதுக்கே வந்து ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க எங்களுடைய கம்பெனி. முதல் மாதத்துல இருந்து ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து 10,000 ரூபாய் ஸ்டைஃபன் முடிச்சு, அவங்க 2 வருஷத்துல 9th month அவங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய எப்படி பண்ணாங்க அப்படின்றது, அவங்களுடைய ட்ரைனிங்ல எப்படி நல்லா பண்ணாங்கன்றதுக்கா ஏத்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சம்பள உயர்வு, ஸ்டைஃபண்ட் உயர்வு இருக்கும். 2 வருஷம் கழிச்சு உள்ள டீமுக்குள்ள ஃபுல் டைமா ஒர்க் பண்ணுவாங்க, ட்ரைனில இருந்து ஃபுல் டைம்னு வாங்க. அப்போ வந்து ஒரு இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு உள்ள வர மாணவன் வாங்குற சேலரிக்கு அவங்க 2 வருஷத்துலயே அவங்க போயிடுவாங்க எந்த செலவும் இல்லாமல்.
ஸோ அதனால யாருக்கெல்லாம் திறமை இருக்கு, யாருக்கெல்லாம் சாதிக்கணும் அப்படின்னும் போது ஒரு பணமோ இந்த ஒரு காலேஜில் படித்தாதான் என்னால் ஷைன் ஆக முடியும், இதில் தான் அச்சீவ் பண்ண முடியும் தாண்டி ஜோகோ மாதிரி நிறைய நிறுவனங்கள் இந்த மாதிரி ஏன்னோ விஷயங்களை சின்ன சின்ன விஷயமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அவேர்னஸ்க்கு ஏன்னோ நிறைய கிரியேட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமா. இப்போ நாங்க வந்து பிபிஏ ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் ஸ்பெசிபிகேஷன்ல படிச்சிருக்கோம் சார், எங்களுக்கு ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ஜூவோ எப்படி ஹெல்ப் பண்ணும் சார்? இஸ் தேர் எனி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ் அண்டர் கிராஜுவேட்ஸ்? எஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. ஏன்னா ஜோகோ மாதிரி கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா டிகிரிக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது, மார்க்கை பார்க்கறது கிடையாது. நீங்க செமஸ்டர் மார்க்கை வச்சு இங்க வந்து ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. ஸோ உங்களுக்கு என்ன திறமை, என்ன பிடிச்சிருக்கு, இப்போ நீங்கள் படித்ததுலேயே என்ன கற்றுருக்கீங்க, உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜோகோக்குள்ளே வரலாம். நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு அதுவும் தனி ஒரு ஹைரிங் ப்ராசஸ். ஜோகோக்கு உள்ளே வர்றதுக்கு ரெண்டு வழிகள் இருக்கு. ஒன்று அந்த டுவெல்த் ஆர் டிப்ளமோ படித்தவங்க அந்த பதினேழுலேருந்து 20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க உள்ளே வரலாம். இரண்டாவது வழி வந்து எனி டிகிரி படித்து முடிச்சுட்டு உள்ளே வரவங்களுக்கு அவங்களுக்கு தனி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இருக்கு. அவங்களுக்கும் அதுதான் பேசிக் ஆப்டிடியூட். ஒரு ஐடி நிறுவனத்தில் என்ன பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோர் ஃபவுண்டேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ ஒரு ஐடி நிறுவனத்துக்கு என்ன தேவை ப்ளஸ் நீங்கள் படித்ததுக்கு உங்களுடைய கோரில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா, இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் வரும் பொழுது அது ஈஸியாக இருக்கும். ஒரு டிப்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு ரீட்டெயிலை பற்றி உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியை பற்றியும் அந்த துறையை பற்றியும் பேசிக்காக இன்னைக்கு எப்படி இருக்குது, அதுக்கு என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்றது பார்த்து இது பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பேசிக் ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அதையெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு வெறி இருந்ததுன்னா என்ட்ரன்ஸ்க்கு நீங்கள் வந்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் பி ஏபிள் டு மூவ். நிறைய வழிகள் இருக்கு. இஃப் எனி அதர் ஹேவ் குவெரிஸ் லேக்கா அவங்களோட க்வெஸ்சன்ஸ் கேட்கணும்னு ஆசைப்பட்றாங்க சார். ஐ எம் ரைட் நவ் இன் 12th கிரேட் லேர்னிங் சயின்ஸ் பட் ஐ வாண்ட் டு பர்சியூ பிபிஏ. கேன் யூ டெல் மோர் அபவுட் இட் சார்? ஸோ அவங்க வந்து சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருக்காங்க சார், பிபிஏ எடுக்கலாமா வேணாமாங்கிறது ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருக்கு சார். ஓகே, ஸோ அதுதான் நான் இதில் சொன்ன மாதிரியே தான், என்ன கோர்ஸ் எடுக்கிறோன்றதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் என்ன கெரியரில் சூஸ் பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிபிஏ எடுத்தா வேலை கிடைக்குமா, நல்ல வேலை கிடைக்குமா, பிபிஎம் எடுத்தா நல்ல வேலை கிடைக்குமா, வேலை கிடைக்குமான்றது கேட்டிங்கன்னா எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே இன்னைக்கு வந்து எந்தெந்த கல்லூரிகள் இருக்கோ அத்தனை மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு அதை சம்மந்தமா இருக்கு. பட் அதானே அந்த பர்சன்டேஜ் வேரிஸ். மேபி ஒரு பிபிஏ எடுத்த மாணவருக்கு வந்து கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு 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 10 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிகாம் படித்த மாணவனுக்கு வந்து ஒரு 15 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம், அது அது ஒரு மைனர் இது இருக்கலாம் ஒரு 12. ஸோ அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நீங்கள் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, கோர்ஸை தாண்டி என்ன வேலை செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்ற அந்த ஒரு எக்ஸ்போஷருக்கு உங்கள் சீனியர்ஸ்டியோ யாராவது மென்டர்ஸ்டியோ அந்த கைடன்ஸ் கேளுங்க. அதை டிசைட் பண்ணிட்டு அதுக்கேற்ற கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறது வைஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்னு நினச்சி பிபிஏ எடுக்கிறீங்க அப்படின்னா எஸ் தட்ஸ் அ குட் சாய்ஸ். இல்லை நான் பிபிஏ எடுக்கிறேன் இன்னைக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அதனால அப்படின்னு பிபிஏவை ஃபோக்கஸ் பண்ணி பிபிஏ எடுத்தீங்கன்னா தட் இஸ் நாட் த ரைட் சாய்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆகணும் அதனால நான் பிகாம் எடுக்கிறேன் அப்படின்றது தட் இஸ் த பியூட்டி ஆஃப் யூ வாண்ட் டு அச்சீவ் வாட் யூ லவ். இல்ல சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அதுக்காக பிகாம் எடுக்கிறீங்க, ஒரு நல்ல ஒரு ஒரு டாப் செஃப் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அதுக்காக நான் ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அதை அதுக்கு தாசி ப்ரியாரிட்டி கொடுங்க. நீங்கள் என்னவா ஆகணும் அப்படின்றதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததான் நீங்கள் என்னென்ன கோர்ஸ் பண்ணலான்றதுக்கு உங்களுக்கு லிஸ்ட் டவுன் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்களுடைய சீனியர்ஸோ இங்கே நம்மளுடைய இந்த இனிஷியேட்டிவ் நடத்தியிருக்கிறவங்க டீம் மூலிமா அவங்க கைடன்ஸ் கேளுங்க, இல்லை எங்களோட யாருக்கிடையாவது தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் அந்த துறை சார்ந்தவர்களோட உங்களை வந்து கனெக்ட் பண்ணி விடுறோம். உங்களுக்கு அந்த எக்ஸ்போஷரும் அந்த அவேர்னஸும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Yes sir, thank you sir. Any other queries? Yes, I have. Yes Tarun, carry on. Sir, எனக்கு ஜோகோ ஸ்கூலிங்ஸ் பத்தி அங்க நம்ம காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் வந்து தெரிய வந்துச்சுங்க சார். பட் எனக்கு என்னன்னா வந்து இதுவே வந்து நிறைய 12 ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஐ எம் வெரி ஹாப்புல். அண்ட் ஐ எம் பிலாங் டு நான் ஐடி ஃபீல்ட் சார், ஐடி ஃபீல்டில் பிஇசிங் சார்.
பட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ஃபோர்த் ஃபைனல் இயர் நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஜோகோவில் வந்து ரெக்ரூட்டிங் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குங்க சார்? அதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் என்ன? ஓகே, ஐயோ இன்ஜினியரிங் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஜோகோ ஸ்கூல்ல பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்றது வந்து எஸ், அது அது வந்து பல ஆயிரக்கணக்கானவர்கள் சொல்லிட்டாங்க. இப்ப நான் வந்து ஜோகோ பத்தி கேள்விப்பட்ட பொழுது ஐயோ எதுக்காக 5 வருஷம் காலேஜ் படிச்சேன் அப்படின்ற கேள்வி எனக்கு இன்னுமே இருக்கு இருந்தது. பட் இட்ஸ் ஓகே, என்ன பொறுத்தளவு ஒரு கம்பெனிலேயோ இல்லை ஒரு ஒரு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டியோ எப்படி அதை ரீச் பண்ணலாம் அப்படின்னும் போது, தருண் நீங்க என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ தட் இஸ் நம்பர் ஒன், பி ஸ்ட்ராங் ஆன் யுவர் ஃபவுண்டேஷன். ஓகே, என்ன வேணா இருக்கலாம். நான் இப்போ ஒரு ஐடி படிக்கிறீங்க, ஒரு இது படிக்கிறீங்க, கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதோடைய ஃபவுண்டேஷன் ஒன்று சொல்லுவாங்கல்ல, பேசிக் ப்ரோக்ராமிங் ஸ்கில். உங்க சிலபஸ் சம்பந்தமானது, மார்க்க பத்தி நான் சொல்லவே இல்லை, உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சு படிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து உங்களுடைய கண்டென்ட்ல உங்களுடைய சிலபஸ்ல ஜாவா சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க அதுக்கு வந்து 100% நீங்க கத்துக்கணும் அப்படின்ற ஆசையோட அதை எப்படி எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு கத்துக்கிட்டீங்கன்னா, யூ வில் பி ஏபிள் டு ஈஸிலி கிராக் எனி இன்டர்வியூ இன் ஐடி கம்பெனி. ஒரு ஐடி கம்பெனில பாத்தீங்கன்னா, எனி கம்பெனி பாத்தீங்கன்னா, கிளாஸ் ரூம் செஷனை தாண்டி நீங்க என்ன கத்துருக்கீங்க, மேபி என்ன சர்டிபிகேஷன் பண்ணிருக்கீங்கன்றதெல்லாம் பெரிய எக்ஸ்பெக்டேஷனே இருக்காது. உங்களுடைய ஃபவுண்டேஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு எந்த நிறுவனத்துக்கு போறோம் அப்படின்றத பத்தி ஒரு ரிசர்ச் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இரண்டாவது, அந்த நிறுவனத்துக்கு எப்படி உங்களுடைய கோர்ஸ் தொடர்பு அப்படின்றது இரண்டாவது. மூன்றாவது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்ல போனா, ஒரு ஐடி நிறுவனத்துக்கு என்ன, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அதுதான் மெயின். ஸோ அதை சார்ந்தது அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய பேஸ் என்ன, ஒரு ப்ராப்ளம் சால்விங்காக இருக்கலாம், ஒரு லாஜிக்கல் திங்கிங்காக இருக்கலாம், ஒரு அனலிட்டிக்கல் ஸ்கில்லாக இருக்கலாம், இதுதான் பேசிக்காக ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்டில் இருக்கும். இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பெரிய கன்ஃபியூஷன் என்ன ஆகுறதுன்னா, என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுத வரும்போது பயங்கரமா வேற எதுக்காவது ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுடைய இது வந்து அட்டென்ஷன் ஜாஸ்தி அதுக்கு போயிருது, rather than focusing on the foundation. சோ ஒரு பேசிக்கா ஒரு பிரச்சனையை எப்படி எதிர்கொள்றது, ஸ்பெஷலி ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடான ஒரு 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 ப்ராப்ளம எப்படி எதிர்கொள்றது அப்படின்ற அந்த ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷருக்கு இருந்ததுன்னா தட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இந்த என்ட்ரன்ஸை நீங்க வந்து இது மூலியமா நீங்க ஈஸியா நீங்க வந்து கிளியர் பண்ணலாம். அதை தாண்டி மற்றது எல்லாமே வந்து அடுத்த டிப் என்ன அப்படின்னு கேட்டால், முடிஞ்ச அளவு என்னுடைய என்ன பொறுத்தளவு கல்லூரி மாணவர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நிறைய இன்டர்ன்ஷிப் பண்ணுங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க, நிறைய இண்டஸ்ட்ரியோட தொடர்பில் நிறைய இந்த மாதிரி ஒரு பார்ட்டிசிபேஷன் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய அனுபவங்கள், உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும். அந்த எக்ஸ்போஷரை பர்சனல் இன்டர்வியூவில் நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா, யூல் பி ஏபிள் டு ஈஸிலி கிளியர் அப்படின்ட்டு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Yes sir, thank you sir. Doubts வேற யாருக்காவது இருக்கா? Thank you, thank you sir. உங்களோட டைம் வந்து ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஹலோ, நான் வந்து சார்லஸ் சார்ட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கணும். ஓகே கேளுங்க. இப்போ வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் வந்து அவங்களோட எக்ஸ்போஷர்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு, அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் சோஷியாலஜி படிக்கணும். ஸோ எனக்கான எக்ஸ்போஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் எப்படி கிடைக்கும்? நான் காலேஜ் படிக்கும் போதே வந்து எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இரண்டாவது, நீங்க சோஷியாலஜின்னு சொல்லும் போது என்னுடைய பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா, சோ எந்த நிறுவனத்துல பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அடுத்தது உங்களுடைய கெரியர்ல எந்த மாதிரி ஒரு துறையில வேலை செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ முடிஞ்ச அளவு நிறைய அனுபவங்களை செய்யுங்க. மேபி நீங்க ஒரு சோசியாலஜி படிச்சு ஒரு என்ஜிஓல இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். மேபி சோசியாலஜி படிச்சுட்டு நீங்க ஒரு ஒரு சென்ட்ரல் பிரிசன், ஒரு கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஒரு சென்ட்ரல் பிரிசன்ல போய் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணலாம்.
ஆர் மேபி ஒரு சாதாரண ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில இன்டர்ன்ஷிப் பண்ணலாம், ஒரு ஹோட்டல்ல பண்ணலாம், ஒரு ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில பண்ணலாம், ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனில பண்ணலாம். இது வந்து இந்த துறையில தான் போய் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் லேர்ன் பண்ணும் அப்படின்றதே கிடையாது. எல்லா துறைகளையும் லேர்ன் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து இன்னுமே ஒரு புரிதல் எந்த துறைக்கு போகலாம் அப்படின்றதுக்கு அந்த ஒரு அவேர்னஸ் இருக்கும். மேபி ஒரு கவர்மெண்ட் பாடியில ஒரு என்ஜிஓல கூட போய் பண்ணலாம் நீங்க. ஸோ சோஷியாலஜி அப்படின்னும் போது ஆர் எனி கோர்ஸ் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னாலுமே என்ன பொறுத்தளவு உங்களுடைய பிளைண்டா வந்து சோசியாலஜி படிச்சா சோசியல் ரிலேட்டட் மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அப்படின்றது கிடையாது. எல்லா துறைகள்லையுமே இப்ப சோசியாலஜி படிச்சு ஷாம் பிரதர் சொன்னார் ஒரு எம்எஸ்டபிள்யூ சோசியாலஜி படிச்சு ஆர் அடுத்த பிஜி டிகிரி ஒரு மேபி சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேனே ஒரு எம்எஸ்டபிள்யூல சிஎஸ்ஆர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை பண்ணும்பொழுது இன்னைக்கு எல்லா கம்பெனிலையுமே கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கு. ஸோ கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு தனி ஃபண்ட் இருக்கு. அது மூலிமா நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் நம்மளுடைய சொசைட்டிக்காக நம்மளுடைய சமுதாயத்துக்காக எடுக்கிற முயற்சி. ஸோ அந்த துறைக்கு கூட நீங்க போகலாம். ஸோ அதனால எல்லா துறைகள்லையுமே கத்துக்கிறதுக்கு பாருங்க சோசியாலஜி. அதனால நான் எதுக்கு ஐடி துறையில போய் கத்துக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பிளாக்கிங்கே வேணும். முடிஞ்ச அளவு எந்த துறைகள்லாம் உங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ எக்ஸ்போஷர் வாங்கிக்க முடியுமோ அதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா ஐ திங்க் தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. இது எதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னா ஒரு 10 இடத்துல இன்டர்ன்ஷிப் பண்ணீங்கன்னா 10 ஏதாவது ஒன்று உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கும். ஓகே நான் இதை படித்தேன் சம்மந்தமே இல்லாம லைஃப் இஸ் மோர் ஆஃப் கனெக்டிங் த டாட்ஸ் சொன்னல அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணும் போது ஒரு ஒரு புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகே இந்த துறையில கூட நான் இதை படிச்சு நான் போக முடியுமா. நான் பாருங்களேன் சோசியல் ஒர்க் படித்தேன் என் வாழ்க்கையில கனவு கூட காண்டதே கிடையாது ஐடி துறையில போக முடியும். ஸோ இட் இஸ் மோர் ஆஃப் எக்ஸ்போஷர்ஸ் விச் வில் ஹெல்ப் யூ ஃபார் யூ டு பர்சியூ யூ நோ வேர் எவர் யூ வாண்ட் டு ஹெட் டுவர்ட்ஸ். ஸோ முடிஞ்ச அளவு அனுபவங்கள்ல எக்ஸ்பீரியன்ஸை கீப் யுவர் ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஓப்பன் எக்ஸ்ப்ளோர் ஃப்ரம் எவ்ரி இண்டஸ்ட்ரி. அதுதான் என்னுடைய கருத்து. Thank you, sir. Thank you so much, sir. இவ்வளோ டைம் எங்களுக்காக ஸ்பேர் பண்ணி உங்களோட பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்காக அதுவும் இந்த பியூஆர்யூ செக்ஷன்ஸ்ல கூட நீங்க ரொம்ப ஸ்வீட்டா எங்களுக்காக பதில் சொல்லி பொறுமையா இவ்வளோ டைம் எங்களுக்கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஃபர்தரா உளியின் உருவமுக்கும் எஸ்எஃப்எஸ் ஸ்டூடெண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷனுக்கும் உங்களோட சப்போர்ட்டும் பிளெஸிங்கும் எப்பவுமே வேணும் சார். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. Sir, I have one doubt, sir. சொல்லுங்க சார். மை பிரதர் நவ் கம்ப்ளீட்டட் 12th ஸ்டாண்டர்ட் பட் ஹி இஸ் இன்ட்ரஸ்டட் இன் ஐடி ஃபீல்ட் சார். பட் விச் டிபார்ட்மெண்ட் இஸ் பெஸ்ட் சூட்டபிள் ஃபார் தட் அதுக்கு ஏதாவது சொல்லுங்க சார். எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்றது பட் ஆஃப்டர் ஹியரிங் வாட்சிங் திஸ் செஷன் ஹி இஸ் இன்ட்ரஸ்டட் ஆன் தட் ஜோஹோ நீங்க சொன்னீங்களா சார். நீங்க உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் தட் ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங் எஸ் சார் he is interested on that but எப்படி அதல ஜாயின் பண்றது அத பத்தி சொல்லுங்க சார். ஓகே ஓகே. சோ உங்க பிரதர் வந்து கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆ எஸ் சார். ஓகே. சோ அவருக்கு என்ன ஆகணும் ஐடி துறையில என்ன சாதிக்கணும் அப்படின்றது அடுத்த லெவல்ல யோசிக்க ஆரம்பிக்கலாம். பட் ஸ்டில் ஸோ ஐடி அப்படின்னும் போது ஓகே நம்ம பல பல கோர்ஸ் பண்ணலாம். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட பண்ணலாம், பி இன்ஜினியரிங் படிக்க இன்ஜினியரிங் ஐடி படிக்கலாம், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம், எம்சிஏ பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எந்த துறை படித்தாலுமே அது ஒரு வழி ஒரு ஐடியில் கெரியரில் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு. இரண்டாவது ஜோ ஸ்கூலோடைய ப்ராசஸ் அப்படின்னும் போது எவ்ரி இயர் சம்டைம் பை ஏப்ரல் மேல வந்து எங்களுடைய இன்டேக் இருக்கும். இந்த வருடத்துக்கு ஆல்ரெடி முடிஞ்சு ஆன்லைன் கிளாஸஸே ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி கொரோனா சிச்சுவேஷன்னால லாக்டவுன் பீரியட்னால ஆல்ரெடி ஒரு 2 மாசமா செஷன் நடந்துட்டு இருக்கு. இது வந்து போன வருடம் செப்டம்பர் மாதத்துல இருந்து எங்களுடைய என்ட்ரன்ஸ் இது நடந்தது. பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பல ஊர்கள்ல இருந்து வந்து அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதினாங்க. சென்னையில சரி கோயம்புத்தூர்ல கூட நடந்தது. நாங்கள் சென்னை ஆஃபீஸில், தென்காசி ஆஃபீஸில், பொள்ளாச்சியில், திருச்சியில், மதுரையில் நிறைய ஊர்களுக்கு போய் அது மாஸ் ரெக்ரூட்மெண்ட் ட்ரை பண்ணியிருக்கோம். அடுத்த ட்ரைவ் எப்போ மோஸ்ட்லி ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் ஆரம்பிப்போம் இந்த வருடம். பட் ஆனால் தெரியல இந்த கொரோனா சிச்சுவேஷன் இருக்கிறனால மேபி கொஞ்சம் டிலே ஆகலாம். கண்டிப்பாக நடக்கும். அடுத்த வருட பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேலே இது பண்ணுவோம்.
இதை பத்தி தெரியணும் அப்படின்னா எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு இருக்கு, யூடியூப்லயும் இருக்கு. அதுல சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம், எங்களுடைய பிரசிடென்டுடைய வீடியோஸ். ரொம்ப எளிமையான ஒரு விதத்துல இங்கிலீஷ்லயும் சரி, you know, you have in English as well as in Tamil, whichever language you are comfortable, you can listen to the small 2-3 minutes video. You will have a better understanding about what Zoho Schools of Learning is. Okay, sir. Thank you, sir. Thank you. Great evening to all, guys. It's a great evening to all, sir. Hi, hi. Telling him. சார், ஆக்சுவலி நான் வந்து எந்த ஒரு கெரியர் பற்றியும் கேட்க வரல சார், பிகாஸ் ஐ எம் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் பிஏ நவ் ஐ எம் ஸ்டடிங் எம்எஸ்சி மேத்ஸ் சார். சார், ஐ வாண்ட் டு இன்ஃபர்மேஷன் அபவுட் த பப்ளிக் ஸ்பீக்கிங் சார், எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணலாம், எந்த மாதிரி புக்ஸ் வந்து படிக்கலாம், சம்திங் ஐ வாண்ட் ஐடியாஸ் சார். ஓகே, பிகாஸ் ஐ ஹாவ் அ லிட்டில் பிட் ஐடியாஸ் சார், ஸோ ஐ வாண்ட் மோர் இன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ ஸ்பீக்கிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி பப்ளிக் ஸ்பீக்கிங்கிறது இன்னுமே ரொம்ப முக்கியமாக இருக்குது எல்லாருக்குமே. ஸோ நான் எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல வருடங்களுக்கு முன்பாக நான் கல்லூரி முடித்து நான் சொன்னேன் ஒரு வேலை கிடைக்கிற சாரி ஒரு இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதுக்கும் ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கும் ஏறக்குறைய ஒரு 40-50 கம்பெனி ஏறி இறங்கினா செக்யூரிட்டி கூட மதிக்கலை, அவ்வளவு கஷ்டம். ஸோ அந்த மாதிரி ஒரு புது ஊரில் அந்த மாதிரி ஒரு அனுபவம், ஒரு சீனியரோ யாராவது ஒரு தெரிஞ்சவங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்க ரெஃபரன்ஸில் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்துருக்கலாம், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். அப்புறம் என்னுடைய முதல் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய அந்த கம்பெனியிலேருந்து கல்லூரிகளுக்கெல்லாம் வருவோம்ல கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு, அந்த மாதிரி வரும்பொழுது ஸோ அந்த மாதிரி ஒரு மாணவர்கள் எல்லாம் பல ஊர்களை நான் பார்க்கும் பொழுது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. சாதாரண ஊர்ல இருந்து சாதாரண ஒரு ஒரு எக்ஸ்போஷர் இல்லாம நிறைய திறமைகள் வெளியூர்ல இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுனாலதான், அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷரும் அந்த ஒரு அவேர்னஸும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுனாலதான் நான் பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்றத ஒன்று ஆரம்பிச்சேன். ஸோ இது எதுக்கு சொல்றேன்னா, அந்த ஸ்பீக்கிங் பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்றது நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு கனவு ஒன்று இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஆசை ஒன்று இருக்கலாம், உங்க படிப்பை தாண்டி உங்களுடைய கெரியரை தாண்டி, அது அது என்ன வேணா இருக்கலாம். மேபி இந்த மாதிரி ஒரு ஃபோரம், இந்த மாதிரி ஒரு ஒரு அமைப்பு மூலியமா பல மாணவர்களுக்கு கொண்டு போய் இதை போய் சேர்க்கணும் அப்படின்றது கூட இருக்கலாம். ஸோ அது அது அதுல கிளியரா இருந்து அதுக்கேற்றமான சின்ன சின்ன இனிஷியேட்டிவ் எடுங்க. ஸோ மாணவர்களோட பேசலாம், மாணவர்களுக்கு வந்து இன்னும் முடிஞ்ச உங்களால் முடிஞ்ச ஒரு ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாம், உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணலாம், அவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கோ ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கோ ஒரு ஒரு வாரம் ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாம், ஒரு மென்டர்ஷிப் கொடுக்கலாம். அப்படி ஆரம்பித்து ஒரு 10 பேர் ஒரு குழுவாக இன்னும் ஒரு 10 பேருக்கு ஒரு செஷன் எடுத்து பார்க்கலாம். அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் will help you to move forward in the next level. அந்த மாதிரி சின்ன சின்னதான ஒரு முயற்சிகள் இது பண்ணும் போது உங்களை நீங்களே அறியாமலே நிறைய விஷயங்கள் படிக்க கத்துக்குவீங்க, நிறைய விஷயங்கள் கேட்க கத்துக்குவீங்க, மற்றவங்க மூலமா அனுபவங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இது பண்ணுவீங்க. பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்றது வந்து எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்மளுடைய ஜூனியர்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா யோசித்து பாருங்களேன், நம்ம இன்னொருத்தரை பற்றி தூரத்தில் இருக்கிறவங்களுடைய கதையை பற்றி சொன்னோன்னா அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு புரியும், எந்த அளவுக்கு நம்மளுக்கு கனெக்ட் பண்ண முடியும்னு தெரியாது. ஆனால் அந்த ஸ்பீக்கிங்கில் வந்து பவர்ஃபுல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கடந்து வந்த பாதை, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்கன்ற அந்த பர்பஸும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணும் போது சின்ன சின்ன இனிஷியேட்டிவ்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அது ஸ்லோவாக வந்து அது பில்ட் பண்ணலாம், பல வருடங்கள் ஆகலாம், பல மாதங்கள் ஆகலாம், ஓவர் நைட் யாருமே இது பார்க்க போகிறது கிடையாது. ஸோ இட் இஸ் அ லாங் ஜேர்னி, இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், யூனோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அதை நோக்கி ட்ராவல் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு யூனோ எக்ஸ்ப்ளோர் தட். பிரியதர்ஷினி. யா சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார், அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் திஸ் வேல்யூபிள் செஷன். வெற்றி கொள்மலமே, ஐ தேங்க்ஸ் எவ்ரி ஒன் வாட் ஆன் திஸ் செஷன். தேங்க்யூ. Thank you, sir. Thank you so much. Thank you. Thank you so much. Best wishes. Thank you for all, sir. உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக வந்து எங்க மாணவர்களுக்காக பேசினதுக்காக மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி. நன்றி உரைத்திட வார்த்தை தேடினேன், வார்த்தை கிடைக்கவில்லை, தடுமாறி நின்றேன். நன்றி உரைத்திட வார்த்தை தேடினேன், வார்த்தை கிடைக்காமல் தடுமாறி நின்றேன். எத்தனை முறை நன்றி சொன்னாலும் போதாது, எத்தனை முறை நன்றி சொன்னாலும் போதாது என் சகோதரர்களுக்கு. இந்த நிகழ்ச்சியில்
இந்நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு பேசி மாணவர்களுக்கு 12ஆம் வகுப்பிற்கு பிறகு இருக்கும் எண்ணற்ற வாய்ப்புகளை பற்றி எடுத்துரைத்து எங்கள் சிறப்பு விருந்தினர்களையும் இந்நிகழ்ச்சியில் வெற்றிகரமாக நடத்த உறுதுணையாக இருக்கும் ஒளியின் உருவம் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அமைப்பின் தன்னாளர்கள் நண்பர்களையும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த சிறப்பு ஆசிரியர் பெருமக்களையும் பெற்றோர்களையும் மற்றும் மாணவ செல்வங்களையும் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் ஒளியின் உருவம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.